நான் பியருக்கு பதிலா இல்லையா முதல்ல கிளினா மச்சானையும் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு என்ன என்ன நேரம் நடந்து முடிஞ்சதா சந்தோஷமா இருந்து முடிஞ்சதா நடந்து முடிஞ்சிருச்சு 10 லட்சம் ரூபாய் போனா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் 2 லட்சம் ரூபாய் போனா 20 லட்சம் சம்பாதிக்கலாம் உலகம் பெரியது இந்த வாழ்க்கை பெரியது இந்த வாய்ப்புகள் பெரியது இந்த வாய்ப்புகளை வாழ்க்கையை நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் என்ன பண்றோம் அந்த ரெண்டு பேருக்காகவோ மூணு பேருக்காகவோ நம்ம சொந்தக்காரங்களுக்காகவோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவோ அவர்களுடைய பிரச்சனைகளை மன்னிக்க தெரியாமல் விட்டு விடுகிறோம் நான் மன்னிக்க தயாரா இருக்கேன் ஆனா அவன் என்ன கேக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் ஆனா கஷ்டப்படுறது யாரு நம்ம தான் கஷ்டப்படுறோம் அவன் கஷ்டப்பட மாட்டான் அவன் சந்தோஷமா இருப்பான் ஏமாத்தி நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணிருப்பான் ஆனா நம்மளால அதை தாங்க முடியாது அந்த தாங்க முடியாதுங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையின் நிகழ்காலத்தை இழந்து அவர்களை சுமந்து கொண்டே அழைத்துக் கொண்டிருக்கிறோம் தூக்கி எறிங்க உங்க வேலை போச்சா தூக்கி எறிங்க இந்த வேலையில என்ன இன்னும் 10 வேலை இருக்கு 100 வேலை இருக்கு இந்த உலகம் பெருசு இந்த வாழ்க்கை பெருசு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீச்சு இருக்கான்னு சொன்னா அதை யாரும் பார்க்க முடியாது இதன் மூலமாக ஒரு பெரிய நன்மை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இப்பவே கஷ்டப்படலாம் இந்த மச்சம் பண்ணனா பிரச்சனை இல்ல எவ்வளவு பரண 20 லட்சம் போச்சா சம்பாதிச்சுக்கலாம் என்ன ஆகப் போகுது உயிரா போயிடுச்சு இல்லையா அப்போ அந்த ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் மன்னிங்க அவ கேட்க வேண்டாம் தம்பி நீ தப்பு பண்ணியா உன நான் மன்னிச்சிட்டேன் அவ குற்றமாச்சுவிலே ஆடுந்து போவான் அவ குற்றமாச்சோட நம்மள பாப்பான் மன்னிச்சு பாருங்க மன்னிச்சு பாருங்க மனசு ரண பிளேஸ் ஆகும் மனம் விசாலமாகும் பல சூழ்நிலையில இருந்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பாரம் இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம் இந்த ஒரு சந்தோஷம் என்பது குழந்தை பருவத்திலிருந்து நம்ம மாறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை நாம் நிறுத்தி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நாம் நிகழ்காலத்தில் வாழ்கிறோமா நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த இஸ்லாமிய கருத்துக்களுக்கு கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் வாழ்றோமா உறவுகளை பேணுறோமா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ தூக்கி போடுங்க எல்லாரையும் மன்னிங்க நிச்சயமாக இந்த உலகம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது வாய்ப்புகள் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது அப்போ இந்த அன்பும் மன்னிப்பும் ஏற்படணும்னு சொன்னா அதை மன்னிக்க வேண்டும்னு சொன்னா நம்ம பல விஷயங்களை நமக்கு நாம என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பாரதூரமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தவறுகள் இருக்கதான் செய்யும் மனிதர்கள்ட்ட இருக்கதான் செய்யும் அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப லிமிட்டடா சொல்லிடலாம் இதையெல்லாம் நம்ம வந்து நீக்க முடியும்ட்டு இப்ப நம்ம ஒரு மனிதனுடைய குறைகளா நம்ம சொல்லணும்னு சொன்னா என்னென்னலாம் குறை சொல்லலாம் சாதாரணமா சகோதரர் சொன்னதுல இருந்தே நம்ம சொல்லலாம் கோபம் கோபம் என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா நம்ம கேக்குறோம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுடைய வீடுகளிலும் சரி உங்களுடைய திருப்திப்படுத்தவும் சரி உங்கள் மனைவி திருப்திப்படுத்த உங்கள் கணவரை திருப்திப்படுத்த உங்களுடைய அம்மாவை திருப்திப்படுத்த யாரை வேண்டுமான திருப்திப்படுத்த கோபம் ஒரு காரணி கோபம் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னா அந்த கோபத்தை தூக்கி போடுறது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது என்ன பிரச்சனை இருக்கு ஆனா அது எப்படி கட்டுப்படுத்துவது அந்த கோபம் வர்றது எனக்கு தெரியலையே அதை எப்படி பாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப கோபம் வருதுன்னா இது வந்து எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று சில இடங்களில் நீங்க நினைப்பீங்க கோபம் இல்லைன்னா இவன் வந்து கோபம் பண்ற மாதிரி கோபம் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என் பையன் வேலை செய்ய மாட்டான் அதுக்காக தான் கோபம் பண்ணும் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுது சொல்லல இப்படி சொல்லலாம் கேட்க மாட்டாங்க கொண்டாடி இப்படி சொல்லலாம் கேட்க மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு வந்து என்னது கோபப்பட்டால் நடக்கும் சொன்னா கோபப்பட்ட மாதிரி நடிகுங்கள் கோபப்படாதீங்க கோபப்படுற மாதிரி நடிக்கிறதுக்கும் கோபப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு எப்போ உங்களுக்கு வந்து அந்த குரல் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ அப்ப நீங்க அதை ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை அணுகும் பொழுது அந்த கோபத்தை நீங்க என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பாருங்க சாதாரண பேசிட்டு இருப்பான் ஆஹ் அச்சா புச்சமா கத்தி எடுத்து வெட்டிடுவோம் தலையில தான் காண போயிடும் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்காது சாதாரண பேசிட்டு இருப்பான் என்ன காரணம் பட்டுல வர கோபம் வெட்டி விட்டு ஃபீல் பண்ணுவான் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ கோபம் வருவதை நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க உங்களுக்கு கோபம் வந்தா நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டிருந்தால் படுத்துக் கொள்ளுங்கள் இப்ப இதுல இதுல என்ன ஒரு என்ன ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு சைக்காலஜி சொல்றாங்க கோபம் வரும்பொழுது நீங்க வந்து 100ல இருந்து 1 எண்ணுங்க 100 99 98 97 இப்படி எண்ணுங்க உங்களுக்கு கோபம் குறையும் அப்படி இல்ல 1ல இருந்து எண்ணுங்க அப்படி சொன்னாங்க இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை கோபம் வரும்போது நீங்கள் இந்த செயல் செய்யும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த செயல் செய்யும் பொழுது அந்த கோபம் குறைஞ்சு போயிடும் கோபங்கிறது என்னன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் பட்டுனு செய்யக்கூடிய ஒரு செயல் தான் ஆனா கோபம் வரும்போது நம்ம இதை செஞ்சிடணும்னு நினைக்கிறோம் இல்ல செய்யும் பொழுது உங்க மைண்ட் டைவர்ட் ஆயிடும் இது நீங்க செய்யும் பொழுது அப்படி நம்ம கோபம் வந்துருச்சு நம்ம வர போறோம் முடிஞ்சு போச்சா அப்புறம் எங்க கோபம் வரும் உட்காந்த பிறகு நீங்க வந்து கத்தி துப்புங்க வெட்டவே மாட்டாங்க காய்கறியே வெட்ட தெரியாது ஆனா தலை வெட்டணும் கோபம் தான் அந்த நேரம் தான் அப்போ கோபம் வரும்போது என்ன உட்காந்து நின்று இருந்தா உட்காந்து உட்காந்தா படுத்துக்கணும்
அவ சொமக்க சொல்ற மாதிரி கடைசில இருந்து 99 98 ஏன் அப்படி என்ன சொல்றாங்க என்னதால ஒரு மேஜிக் நடந்துருமா கிடையாது நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க தெரியும் ஓரம் கோபப்பட்ட போல இருக்கு 98 வரும்போது சரி ஓகே பொறுமையா இருக்கணும் பாப்போம் அப்படி போகும்பொழுது அந்த கோபத்தினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்ப இதுவெல்லாம் நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு காரணி கோபப்படுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் வந்து அழிந்து போயிருக்கின்றன கோபப்பட பல பல வருடங்களாக பேச முடியாம பேசாம இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பாக்குறோம் அடுத்து என்ன சொல்லலாம் கோபத்துக்கு அடுத்து நம்ம அதிகமா இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கு ஈகோ ஈகோ பொறாமை பொறாமை சொல்லலாமா பொறாமை பொறாமை பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு எதுக்கு தெரியுமா தான தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தை நம்மளோட மார்க்க அறிவு அதிகமா உள்ளவர்களை பார்த்து பொறாமை பண்றதுக்கு இருக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட் பண்ணுவோம் அவனை பார்த்து பொறாமையே பண்ணுவோம் அவனை பார்த்து சந்தோஷப்படுவோம் என்ன பண்ணுவோம் நல்லா படிக்கலாம் நல்ல பாஷையில போயிட்டோம் யாரை பார்த்து பொறாமைப்படுவோம் பைசா விஷயத்துல நம்மளோட யார் மேல இருக்காங்களோ அவங்கள பார்த்து பொறாமைப்படுவோம் அவர்களை பார்த்து எரிச்சல் படுவோம் அப்போ மார்க்க விஷயத்தை பொறுத்தவரை என்ன ஆகும் பெரிய மனசாக நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க எல்லாம் படிக்கக்கூடிய படிக்கிற அவ்வளவுதான் என்ன போங்க அப்படின்னு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு அந்த பொறாமை வருவதில்லை அசுவசலம் சொல்றாங்க பொறாமை என்பது இது எப்படி விலகை நெருப்பு அரிச்சு விடுதோ அந்த மாதிரி நம்முடைய நல்ல அமல்களை அந்த பொறாமை என்பது அழித்து விடுகிறது விலகை எப்படி நெருப்பு அரிக்குதோ அந்த மாதிரி நெருப்பு அரிக்கும் பொழுது முன்னெல்லாம் போயிடுதுல அந்த மாதிரி நல்லா நம்முடைய நல்ல அமல்களை என்னது பொறாமையின் மூலமாக நாம் எழுது கொண்டிருக்கிறோம் அப்போ மார்க்கம் எதற்கு அனுமதித்திருக்கிறதோ அதற்கு பொறாமை பிடிக்கிறது பிரச்சனை இல்லை உங்களை வளர்ச்சிக்கு உதவலாம் ஆனால் மற்ற விஷயங்களுக்கு இந்த உலக விஷயங்களுக்கு அந்த பொறாமை என்பது என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து விடும் வாழ்க்கையில் அடுத்து என்ன சொல்லலாம் புறம் பேசுதல் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதை சமமா சொல்லிருக்காங்க அந்த புறத்தை நம்ம நீக்கிடுவோம் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து என்னது கர்வம் ஆணவம் கர்வம் இல்லையா சொர்க்கத்தின் வாசலை கூட நுகர முடியாது சொல்றாங்க யாருக்கு கர்வம் கடுகளவு கர்வம் இருக்கிறதோ அதிகமான கிடையாது கடுகளவு கர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தின் வாசலை கூட நுகர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பேசிக்கா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த விஷயங்கள் தான் இதை விட்டா பெருசா என்ன சொல்ல வேற விரக்தி எரிச்சல் போய் சொல்றது பழி வாங்குறது இது எல்லாமே ஏதோ ஒரு கேட்டகரியில வந்துடும் இது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இது எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் உங்களால் சரி செய்ய முடியாது சில விஷயங்களை உங்களால் சரி செய்ய முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் சரி செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணலாம் இன்ஷால்லா சரி பண்ணிக்கலாமா இன்ஷால்லா அப்ப அடுத்து நம்ம மூன்றாம் பகுதி போயிடலாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை ரிசீவ் பண்ணிருக்கேன் இன்னொரு
நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம் பின்பு உங்களுக்கு உரு கொடுத்தோம் அதன்பின் ஆதாமுக்கு சுஜூது செய்யுங்கள் அதாவது சிரம்பணியுங்கள் என்று மலக்குகளிடம் கூறினோம் இப்லீஸை தவிர மற்ற மலக்குகள் யாவரும் அவருக்கு தலை வணக்கம் செய்தார்கள் அவன் மட்டும் தலை வணக்கம் செய்தவர்கள் ஒருவனாக இருக்கவில்லை அல்லாஹ்வுக்கு சொல்றான் மலக்குமார்களை பார்த்து நீங்கள் யாருக்கு சுஜூது செய்யுங்க ஆதாமுக்கு சுஜூது செய்யும் போது சைத்தான் மட்டும் இப்லீஸ் மட்டும் என்ன பண்றான் சைதா செய்யல ஏன் சைதா செய்யல தலை வணக்கம் செய்தவர்களில் அவன் ஒருவனாக இருக்கவில்லை அடுத்த வசனம் வருது நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாது என்று அல்லாஹ் கேட்டான் நான் அவரை அதாவது ஆதமை விட மேலானவன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இப்லீஸ் பதில் கூறினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து என்ன சொல்றான் நான் வந்து சஜிதா செய்ய சொல்றேன் நீ சஜிதா செய்யலன்னு சொன்னா என்ன காரணம் ஏன் சஜிதா செய்ய மாட்டேங்கிற போது இப்லீஸ் என்ன சொல்றான் நான் அவரை விட மேலானவன் யாரை விட ஆதமை விட மேலானவன் ஏன்னா நான் வந்து என்ன படைக்கப்பட்டேன் நெருப்பினால் படைக்கப்பட்டேன் அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டார் அடுத்த வசனம் இதிலிருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை ஆதலால் நீ இங்கிருந்து வெளியேறு நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தவர்கள் ஒருவனாய் விட்டாய் என்று அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றான் நீ இங்கிருந்து இறங்கிரு சொர்க்கத்திலிருந்து நீ இறங்கிரு சிறுமைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவனாக நீங்க இருக்க பெருமை அடைப்பவர்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்றான் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து எல்லாரும் என்ன சொல்றான் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் இல்ல அந்த சைதான் சொல்றான் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக அவன் இப்லீஸ் வேண்டினான் அல்லாட்ட என்ன சொல்றான் எழுப்பப்படும் நாளை எது கேமத்தால் வரை எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு அல்லாட்ட கேட்கிறான் அடுத்து என்ன நடக்குது அதுக்கு அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவா என்று அல்லாஹ் கூறினான் அல்லாஹ் என்ன பண்றான் அவகாசம் கொடுக்கிறான் இது வரைக்கும் கியாமத்து வரை அவகாசம் கொடுக்கிறான் அதுக்கு இப்லீஸ் அந்த அவகாசம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் எவ்வளவு டேரக்டா இருக்கா பாருங்க ஃபர்ஸ்ட் அவகாசத்தை வாங்கிட்டான் அடுத்து என்ன நடக்குது பாருங்க அதற்கு இப்லீஸ் நீ என்னை வழிகட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆதாமுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாத தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான் இப்லீஸ் என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட் அவகாசம் கேட்க நல்லாட்ட கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றான் அவங்க நேரான வழியில போகாத அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவர்களுடைய வழியில உட்கார்ந்து போவேன் அடுத்து என்ன ஆகுது பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன் ஆதலால் நீ அவர்களின் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவர்களாக காண மாட்டாய் என்றும் கூறினான் எப்படி வழிகெடுப்பாங்க அந்த மனித சமுதாயத்தை எப்படி சொல்றான் அது மனித சந்தேகம் என்ன பண்ணுவான் முன்பக்கமும் பின்பக்கமும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் வந்து என்ன அது வழிகெடுப்புன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறான் அடுத்து நடக்குது பாருங்க அதற்கு இறைவன் நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விருட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு அவர்கள் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான் யார் என்ன சொல்றான் உன்னை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ நீ இங்கிருந்து போயிடு யார் யாரெல்லாம் வந்து உன்னை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களையும் உன்னையும் கொண்டு இந்த நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பின்பு இறைவன் ஆதமை நோக்கி ஆதமே நீரும் உன் மனைவியும் சொர்க்கத்தில் குடியிருந்து நீங்கள் இருவரும் உங்கள் விருப்ப பிரகாரம் புசியுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க இருந்து பல கனிகளை புசி இது பண்ணுங்க நீங்க இருந்து சந்தோஷமா இருங்க ஆனா என்ன பண்ணாதீங்க அந்த மரத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க நெருங்காதீங்க அப்படிங்கிறான் விருப்ப பிரகாரம் புசியுங்கள் ஆனால் அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொல்றான் எனினும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களிலும் தவறான எண்ணங்களை ஊசலாட செய்தான் அவர்களை நோக்கி அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாய் மாறிவிடுவீர்கள் மலக்குகளாய் விடுவீர்கள் அல்லது இச்சோடையில் என்றென்றும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி இதற்கு இந்த மரத்தை விட்டும் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான் குழப்பத்தை ஏற்படுத்துறான் டைவர்ட் பண்றான் நீங்க சாப்பிட்டீங்க என்ன ஆயிருங்க நற்போதாய் செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான் யாரு இப்லீஸ் சத்தியம் வந்து செஞ்சு சொல்றான் நான் நல்லவன் தான் நற்போதாய் செய்யக்கூடியவன் தான் அப்படின்ட்டு இவ்வாறு அவன் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையில் இருந்து கீழே சுவைத்த போது அவர்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாகிறது அவர்கள்
நிச்சயமாக
மன்னிப்பு கேட்டல் எங்களுக்கு நாங்களே தீங்கு இழைத்துக் கொண்டோம் மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு பதினாறு அல்லாஹ் அவர்கள் என்ன மன்னிக்கிறான் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் சரியா இதுதான் வந்து கிறிஸ்டி மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் மன்னிச்சுட்டு அல்லாஹ்வுடைய என்ன இறங்குதாங்க அவர் மேல அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது அல்லாஹ் மன்னிச்சான் சரியா அல்லாஹ் மன்னிக்கும் பொழுது இறைவனுடைய அருள் கிடைக்கிறது இறை அருள் கிடைத்தவங்க எங்க போவாங்க சொர்க்கம் இங்க அடிப்படையான ஒரு விஷயம் பாருங்க எங்க ஸ்டார்ட் பண்றோம் கீழ்படிதல் ரெண்டுமே ரெண்டு இடத்துலயுமே தப்பு நடந்திருக்கு ரெண்டு இடத்துலயுமே தப்பு நடந்திருக்கு ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறது தான் கணக்கு கீழ்படிய மறுக்கிறது பிறந்தது குற்றச்சாட்டுறது கர்வம் கொள்வது தலைமை பாராட்டுவது ஏதாவது ஒரு இடத்தில் திருந்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்பட்டிருக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை சரி செய்வதற்காக இந்த எல்லா வேலைகளையும் நம்ம பண்றோம் இந்த எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு ஆனா எங்க போகணும்னு நினைக்கிறோம் நினைக்கும் என்ன பண்றோம் அப்படியே வந்து என்ன பண்றோம் அப்படியே கொஞ்சம் கடைசியில போய் போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் முடியுமா முடியாது அப்போ இப்படி இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல போறதா இந்த வழியில போறதா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்முடைய தவறை உணரக்கூடியவர்களாக திருத்திக் கொள்வர்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கோருபவர்களாக நம்ம இருக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் பிறர் மீது குற்றம் சாட்டுதல் இதுதான் நடக்குது நியமம் பண்ணல அவங்க பண்ணானா நியமம் பண்ணல அவன் அடிக்காம விட மாட்டேன் இப்ப இது எல்லாருமே யாருடைய செயலா இருக்கு சைத்தானுடைய செயலா இருக்கு நம்ம என்ன பண்றோம் திருச்சிக்கு பஸ் டிக்கெட் எடுத்துட்டு எங்க போகணும்னு நினைக்கிறோம் சேலம் போகணும்னு நினைக்கிறோம் முடியுமா ஏன்னா இது வேற ரூட்டு அது வேற ரூட்டு திருச்சி பஸ் எடுத்தா பஸ் டிக்கெட்ல பஸ்ல ஏறி எங்க போக முடியும் திருச்சி திருச்சிக்கு தான் போக முடியும் சேலம் போக முடியாது நம்ம ரூட் எப்படி நினைக்கிறோம் இப்படி நினைக்கிறோம் இப்படி போனாலாவது வாய்ப்பு இருக்கு எப்படி வரும் இங்க வந்துடும் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கும் நேரம் அங்க போயிடலாம்னு நினைக்கிறோம் அது நடக்குமா நடக்காது அப்போ நம்முடைய செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாரு நம்முடைய வழித்தொண்டர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்றான் ஒரு கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்றான் சரியா அப்போ நம்ம பிரதிநிதி இது அப்படியே இருக்கணும் அல்லாஹ் யார் அல்லாஹ் யார் சொல்ல முடியுமா அல்லாஹ் யார் இறைவன் அல்லாஹ் இறைவன் அகில உலகங்களை படைத்தவன் படைத்தவன் வேற என்ன தேவையற்றவன் வேற என்ன இருக்கு நன்மை தீமைகளை அப்போ மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதான் நம்ம எதிலிருந்து சொல்றோம் அல்லாஹ்வுடைய அழகிய பேரில் இருந்து சொல்றோம் அல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து குர்ஆன்ல இருந்து நம்ம எடுத்து சொல்றோம் இல்லையா மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறான் நீதி வழங்கக்கூடியவனா இருக்கான் நன்மை ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கான் இப்படியான அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே நம்ம சொல்லிட்டே போறோம் சரியா அல்லாஹ்வுடைய தன்மை என்பது ஒண்ணு இருக்கு அல்லாஹ்வுடைய என்ன இருக்கு குணாதிசயம் அல்லாஹ்வுடைய குணாதிசயம் ஒண்ணு இருக்கு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு அல்லாஹ்வுடைய தன்மை என்பதை எந்த காரணத்தை முன்னும் யாரும் ஈக்குவல் பண்ண முடியாது அல்லாஹ்வுடைய தன்மை இருக்குல்ல சிஃபத்து பாருங்க அதை யாரும் என்ன பண்ண முடியாது ஈக்குவலா பேச முடியாது பேசினா ஷிர்க் பண்ணிப்பா காஃபிர்ல காஃபிர் அது அந்த இதுக்கு பண்ண முடியாது ஆனா அல்லாஹ் சில குணங்களை குணாதிசயங்களை இந்த உலகத்திலே திருக்குறள் மூலமாகவும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை மூலமாகவும் என்ன பண்றான் பிரதிபலிக்க சொல்கிறான் மன்னிக்கக்கூடியவனாக நீங்கள் இருங்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக நீங்க இருங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீங்க இருங்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நீங்க இருங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க சொல்கிறான் இந்த உலகத்திலே பிரதிநிதியாக நீ நியமித்துட்டு இதை வந்து பிரதிபலிக்க சொல்கிறான் ஆனா அல்லாஹ்வுடைய தன்மையை எக்காரணத்தை மட்டும் என்ன பண்ண முடியாது நம்ம வேற யாருமே ஈக்குவலைஸ் பண்ண முடியாது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்தியாவில இருந்து ஒரு தூதர் இங்க வராரு இந்தியாவில இருந்து ஒரு அம்பாசிடர் இங்க வராரு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமருடைய எல்லா அந்தஸ்தும் எல்லா அதிகாரமும் இங்க இருக்கக்கூடிய அம்பாசிடருக்கு இருக்குமா இங்க இருக்கக்கூடிய தூதருக்கு இருக்குமா இருக்காது இங்க இருக்கக்கூடிய தூதருக்கு என்ன இருக்கும் ஒரு லிமிட்
நீங்க இந்த அளவுக்கு பேசலாம் இந்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க என்ன பண்ணுங்க நீங்க அங்க அனுப்புங்க அந்த ரெக்கார்ட நாங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்றது யாரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்போ அவர் வித்தியாசங்கள் அது தன்மை இது குணம் பிரதிபலிக்கணும் என்ன சொல்றானோ அதை பிரதிபலிக்க கூடிய அந்த ஒரு குணாதிசயங்கள் என்பது வேறுபடும் ஒரிஜினல் என்பது வேறு காப்பி என்பது வேறு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கம்பெனிக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சேல்ஸ்ல போறணும் வைங்களேன் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அந்த கம்பெனி வந்து நீங்க அக்கவுண்டபிள் ஆக்க முடியும் ஆனால் அந்த கம்பெனிக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்குல்ல அது யார் இருக்கும் எம்டி இருக்கு சேர்மன் இருக்கு அது உங்களுக்கு கொடுப்பாங்களா அதுதான் அந்த கம்பெனியுடைய தன்மை சில சீக்ரெட் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா சீக்ரெட் கம்பெனில தெரியுமா ஆனா எல்லா சீக்ரெட் தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பா யாரு இந்த கம்பெனியுடைய சேர்மன் அஜிஎம் ஆர் எம்டி இந்த இதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக ஒரு பார்ட்டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு அப்ப அவர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் பண்ணுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த பிரதிநிதித்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தன்மைகளை யாருக்கும் கொடுக்கவில்லை ஆனால் குணாதிசயங்களை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான் நீங்கள் அன்பாக இருங்கள் மன்னிக்கக்கூடியவராக இருங்கள் நீதி செலுத்துங்கள் இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கான் அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணணும் நிலைநாட்ட வேண்டும் எப்பொழுது நிலைநாட்டுகிறோமோ அப்பொழுது அந்த ஒற்றுமை வரும் எப்பொழுது நிலைநாட்டுகிறோமோ அப்போ அந்த கலீஃபா என்பதற்கான அர்த்தம் என்ன பண்ணும் நமக்கு புரியும் அப்படி புரிஞ்சதுல என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளவுகள் பிரச்சனைகள் சண்டைகள் இயக்க சண்டைகள் அமைப்பு சண்டைகள் வீட்டு சண்டைகள் இதெல்லாம் மறந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம என்ன நம்ம யாரு கலீஃபா அல்லாஹ்வுடைய கலீஃபா பிரதிநிதி அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும் நம்ம காலையில என்ன பண்றோம் சூரியனை வந்து நேரடியா பாக்குறோம் நைட்ல சூரியனை நம்ம பாக்குறோம் எப்படி பாக்குறோம் ரிஃப்ளெக்ஷன் நிலா நிலாவின் மூலமாக பாக்குறோம் இல்லையா அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இந்த பிரதிநிதி கலீஃபா என்பதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா அது பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில பிரதிபலிக்கக்கூடிய அளவிலே பிரதிபலிக்கணும் அது எந்த அளவுங்கிறத பல இடங்கள் நம்ம பார்க்கலாம் அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நம்மை நம்ம என்ன பண்ணணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ இது பாத்தீங்கன்னா 99 பேர்கள்ல அதாவது தன்மைகளை விட்டு குணாதிசயங்களாக வலியுறுத்தப்பட்ட பல விஷயங்கள் இதில் நம்ம எழுதியிருக்கோம் இதில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு 3 குணாதிசயங்களை இதில் எழுதி ஒரு ஓட் மாதிரி இந்த ப்ரோக்ராம் எடுத்துங்க இதை எடுத்துக்கிட்டு எதை நீங்க மாற்ற நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க கலீஃபாவாக இருக்கிறீங்க அப்படின்னா எதை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புறீங்கிறத இந்த 3 இதுல எழுதி உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய மனமாற்றங்கள் நிகழும் டெய்லி பாருங்க எதை நீங்க மாற்ற நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க இன்னைக்கு நான் கோபம் அப்படின்னா இருக்கேன் இதுலிருந்து கோபம் இல்லை அன்பானவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் அதுல எந்தெந்த தன்மைகள் எந்தெந்த குணநலன்கள் இருக்குங்கிறத இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு ஒரு மூலிகை உடனே எழுதுங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு பேப்பர் ரெடி ஷூட் பண்ணுங்க நீங்கள் பின்பற்ற நினைக்கக்கூடிய உங்களை மாற்றக்கூடிய மாற்றணும் நினைக்கக்கூடிய 3 குணாதிசயங்களை தேர்வு செய்து அங்க மேல எழுதுங்க
भाई अभी पास पड़ी